நம்ம அப்படியே பொறுமையாக முருகரை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த குண்டலை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும், அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவிலில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், முருகர் சிலைக்கு பின்னாடி வந்து லிஃப்ட் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம மேலே முருகர் கிட்ட போய் நம்ம பார்க்குற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய வேலுக்கு நம்ம வந்து பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த லிஃப்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட முருகரை நம்ம கிட்ட போய் பார்க்குறது நிச்சயமாக ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் முருகர் சிலைக்கு பின்னாடி பக்கம் இடுப்பு பகுதியில் ஒரு படிக்கட் அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம போகிற மாதிரியும் முருகருடைய வயிற்று பகுதியில் உட்காந்து தியானம் செய்கிற மாதிரி அங்கே ஒரு தியான மண்டபமும் உருவாக்கியிருக்காங்களாம். முருகர் சிலை இருக்கிற இந்த இடத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருக்கிற விநாயகர் சன்னதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க கோல்டன் கலர்ல, இதுதான் வந்து முத்துமலை முருகருடைய மூலவர் சன்னதி. இந்த மூலவர் சன்னதிக்குள்ள ஒரு 4 அடி உயரத்துல முருகப்பெருமானை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. உள்ள வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. பிரம்மாண்டமான முருகர் சிலையை நம்ம சுத்தி கிட்ட வரைக்கும் போய் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த சிலையில இருக்கிற ஆச்சரியமான விஷயங்களையும் பார்த்தோம். மலேசியா முருகருக்கும் இந்த முருகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பின்னாடி பக்கம் இருக்கிற மலைக்கு மேலே ஏறி போய் அங்கேருந்து இந்த முருகர் சிலையை ஒரு சூப்பரான வியூவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மலைக்கு மேலே நின்று நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். நம்ம மலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கப்பவே முருகர் சிலையை பல ஆங்கிளில் பார்த்து ரசிக்கலாம். இது ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, ஒரு சின்ன குன்று தான். ஆனால் மலைக்கு மேலே ஏறத்துக்கு எந்த படிகள்லாம் கிடையாது, நம்ம கரடுமுரடான பாதையில் ஏறி தான் போகணும். இப்போ நம்ம மலைக்கு மேலே பாதி தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்கள், கீழே இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. முருகர் சிலையுடைய பின்பக்கத்தை இந்த மலைக்கு மேலே இருந்து ஒரு ஃபுல் வியூவில் நம்மளால் பார்க்க முடியுது. இங்க இருந்து தாங்க நம்ம அந்த அதிசயத்தை பார்க்க போறோம். தூரத்துல ஒரு மலை வந்து இங்க இருக்கிற முருகர் சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி படுத்த நிலையில அந்த மலை இருக்கு. இந்த பிரம்மாண்டமான முருகர் சிலை கிழக்கு பக்கமாவோ இல்ல பின்னாடி இருக்கிற கோவிலை பார்த்த மாதிரியோ இல்ல, அந்த எதிர தெரியுது பாருங்க, அந்த மலையை பார்த்த மாதிரி தான் இந்த முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க. அந்த மலையுடைய அமைப்பை பாருங்களேன், கிரீடம், நெத்தி, மூக்கு, வாய், நாடி, அதுக்கப்புறம் மார்பு பகுதி, இதை பார்க்கவே ஆச்சரியமா இருக்குங்க. இந்த முருகர் சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த மலையுடைய அமைப்பும் இருக்கு. நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த அற்புதத்தை மிஸ் பண்ணிடாம பார்த்துட்டு வாங்க. மறுபடி இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. மலை உச்சியில் ஒரு சின்ன முருகர் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து 300 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு. இந்த பிரம்மாண்ட முருகர் சிலையும் கோவிலையும் யார் கட்டினாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மாண்ட முருகர் சிலையையும் இந்த கோவிலையும் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதியை சேர்ந்த முத்து நடராஜ சித்தர், அவர் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலையும் இந்த மாதிரி ஒரு சிலையும் நிறுவனம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததாகவும், அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய மகனான திரு ஸ்ரீதர் அவர் தான் இந்த கோவிலை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிருக்காரு. இந்த முருகர் சிலையை அவங்களுடைய சொந்த நிலத்தில் யார்கிட்டையும் எந்த நன்கொடையும் வாங்காமல் அவங்களுடைய சொந்த செலவுலையே கட்டி முடிச்சிருக்காங்களாம். இதுதாங்க மலைக்கு மேலே இருக்கிற 300 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகர் கோவில். கருவறைக்குள்ள முருகர் ஒரு 2 அடி உயரத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சி தராரு. மலைக்கு கீழே இருக்கிற முருகரையும் பார்த்தாச்சு. மலைக்கு மேலே இருக்கிற 300 ஆண்டுகள் பழமையான முருகரையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலை ரொம்பவே ஃபேமஸானது, ரொம்பவே பிரம்மாண்டமானது. அந்த முருகர் சிலையை பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் மலேசியா வரைக்கும் போக முடியாது. ஆனால் இப்போ அந்த கவலை நமக்கு வேணாம், நம்ம தமிழ்நாட்டில் சேலத்திலே வந்து இந்த பிரம்மாண்ட முருகர் சிலையை நம்ம பார்க்கலாம். வேற ஒரு நாட்டில் போய் நம்மளுடைய முருகர் சிலை பிரம்மாண்டமாக இருக்கிறது நமக்கு பெருமையான விஷயமா இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிலை இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த வருத்தம் நமக்கு கிடையாது. ஆனா இந்த புகழும் பெருமையும் என் ஸ்ரீதர் அவங்களுடைய குடும்பத்தை தான் போய் சேரும். இப்படி ஒரு முருகர் சிலையை தமிழ்நாட்டில் அமைச்சதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.